ஐயோ அரிக்குது அம்மா அம்மா நீ கை வச்சிருக்க இடத்துல அம்மா அரிக்குது 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 மேல கை வச்சினா மேல அரிக்குது கீழே கை வச்சினா கீழே அரிக்குது நீ கை எங்கெங்க வைக்கிறியோ தலையில அங்கெல்லாம் அரிக்குதுமா பாத்துக்கிட்ட நடிச்சு பண்ணி இருக்கிறேன் கொஞ்சம் அமைதியா இருக்கு ஏன்னா மண்டையிலே கொட்டு 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 கொட்டி வச்சு பாப்பேன் ஆமா நான் சின்ன பிள்ளை இருக்கும் இப்படி தான் கொட்டு கொட்டி கொட்டியா என்ன தலை இதுக்கு தான் இப்போ நான் தலையே சீவுறது இல்ல ஆனாலும் எங்க இருந்துதான் அந்த பேனல் எல்லாம் தலைக்குன்னு தேடி வருமோ தெரியல பேனல் எல்லாம் எட்டு ஊரு தாண்டு முடிச்சு சொல்லுவா அப்படி எட்டு பாய் தாண்டு முடிச்சு சொல்லுவா அப்படி

கரண்ட் இல்லைனா இரு வராம எங்க போகுது வர பாரு உங்களுக்கு தான் சீக்கிரம் பசிச்சிருமே அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க எப்படி சாப்பிடுவோம்மா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது கரண்ட் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு சட்னி நேரத்துக்கு அரைச்சி வச்சிரு அவ்வளோதான் சட்னி மட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அப்புறம் நடக்கிறது வேற என்னங்க தேதெல்லாம் கரண்ட் இல்லாமல் நான் எப்படி அரைப்பேன் நீங்களே சொல்லுங்க அது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தோசை சட்னி ரெடி இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு தேங்காய் சட்னி தான் வேணும் சொல்லிட்டேன் சொல்லிடுவா வாக்கிட்டா என் மாவு சின்ன படுத்து தேங்காய் சட்னி உசுறு அது இல்லாமல் அவள் சாப்பிடவே மாட்டேன் தோசை அவளுக்கு தேங்காய் சட்னி செஞ்சு வச்சிரு தக்காளி அது வதக்கி ஏதோ வச்சிடலாம் தேங்காய் சட்னிலாம் அரைக்க முடியாதே த கரண்ட் வந்து அரைச்சிட்றேன் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் ஏய் கரண்ட் வந்தால் மட்டும் என்ன உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கிரைண்டர் மிக்சிலாம் எடுத்துகிட்டு வந்தா சும்மா வெறும் உங்கள் தானே வீசிட்டு கிடந்தா வந்தா கரண்ட் வரதோ வெளியோ சட்னி எப்படி அரைப்பியோ தெரியாது ஆமாடி சொல்ல மறந்துட்டேன் அங்கே கொள்ள பக்கம் ஆட்டுக்கல் ஒன்று கிடக்கு அதை கழுவி அது விளாட்ற குறைஞ்சா போயிடுவேன் அதெல்லாம் அரைக்கு விளாட்றேன் என்னங்கத்த சொல்கிறீங்க ஆட்டுக்கல் இல்லையா நான் ஒரு நாள் கூட இது மாதிரி அரைச்சதே கிடையாது அப்படியே எப்படிங்க தான் நான் அரைப்பேன் எனக்கு ஆட்டுக்கல் அரைக்கவே தெரியாது ஆட்டுக்கல்லாம் அரைக்க தெரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அரைப்பே என்ன செய்வியோ அதுதான் வேறு வழி இல்லை அதோட ஆட்டுக்கல் அரைச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அதில் அரைச்சி இன்றைக்கி வைக்கிறேன் இன்னைக்கு மட்டும் இல்லை இனிமேல் டெய்லி எப்படி தான் என்றைக்கு உங்கள் அப்பா வீட்டிலேருந்து உனக்கு மிக்ஸி கிரைண்டர் வருதோ அன்னைக்கு நீ அரைச்சிக்கோ ஐயோ அத்தை எனக்கு அரைக்கவே தெரியாது அத்தை உனக்கு தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்போ அதுல தான் அரைக்கிற நாங்க சைக்கிள சாப்பிடணும் பசிக்குது சீக்கிரம் போடி கடவுளே அதெல்லாம் ஒரு நாள் கூட நம்ம அரைச்சதே கிடையாது இப்படி சொல்றாங்க நாம எப்படி அதல அரைக்க போறோம் கரண்ட் இல்ல நம்ம வீட்டுக்காரர் எப்படியும் சட்னி கேட்டு வந்துருவாரு சாப்பாடு கேட்பாரு அப்புறம் எப்படி சாப்பாடு கொடுக்கிறது எப்படியாவது ட்ரை பண்ணியாத அரைப்போம் வேற வழி இல்ல என்ன பண்றது இவங்க கிட்ட கேட்டா நம்மள தான் அரைக்க சொல்லுவாங்க இவங்க ஹெல்ப்புக்கு கூட வர மாட்டாங்க இவங்கள எல்லாம் எதிர்பார்த்துட்டு நாமையே இருக்கணும் நாமளே போய் நமக்கு தெரிஞ்சதை செய்யலாம் ஏய் என்னடி சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு நீ வாட்டுக்கு நிக்கிற அட இந்த போர எங்கて எப்படி அரைக்கிறது என்னன்னு ஒண்ணுமே தெரியல சரி நான் போய் ட்ரை பண்ணி பார்க்கறேன் இத கேட்டிட்டு நாம இன்னும் அழுத்திட்டே இருக்கணும் செம்ம ஜாலி நல்லா ஆட்டக்கல்ல அறுச்சு அळுகட்டும் அळுகட்டும் எப்படி அரைக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது நல்லா அळுகட்டும் நம்ம அத பார்த்து சிரிப்போம் சரி போ நின்னுட்டே இருக்காம நேரா ஐட்ட தான் இருக்கு நின்னுட்டே இருந்து கரண்ட் வரனு பார்க்கறியா கரண்ட் வந்தாலும் வராட்டி நீ அதுல தான் அரைக்குற சொல்லிப்டி என்னடி சொல்றது காதுல விழுகலையா எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கே நின்னுட்டே இருக்க ஆ சரிங்கட்டா இந்த போறேன் நாம விடவே பண்ணாலும் போல வேற வழி இல்ல போய் தான் ஆகணும் என்ன பண்றது ஐயோ இதில் எப்படி அரைக்கிறதுன்னு தெரியல நம்ம எப்படி அரைக்க போறோம் தான் இருக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓரளவு அரைச்சிட்டா கூட எடுத்துட்டு போயிடலாம் அதுவும் மாதிரி முதல் தான் இருக்கும் நம்ம அம்மா வீட்டில் மிக்சியில் கூட அந்த சட்னி போட்டு அரைக்க விடாது என்ன பண்றது அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் விட்டு நாம தான் வேலை பார்க்கணும் அதெல்லாம் இருந்தாலும் இப்படி பண்றாங்களே கொஞ்சம் தெரியாதது செஞ்சு கூட கொடுக்க கூடாதா அப்படி பண்றாங்களோ தெரியல எல்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா மாறும் அந்த நம்பிக்கையில தான் நம்ம ஓட்டிட்டு இருக்கணும் என்ன பண்றது வீட்டு விட்டு வெளியே போனால் நம்ம எங்க போறது என்ன பண்றது நமக்கு தான் போறதுக்கு ஒரு இடமும் இல்லையே சரி சரி அவைய வாரதுக்குள்ள சட்னி அரைச்சு கொண்டுட்டு போயிடணும் இல்லைன்னா வந்து தான் தூங்கி தாண்டுவாங்க அவரும் வந்துருவாரு சீக்கிரம் தோசை விட்டு போய் கொடுக்கலாம் அப்பா இந்த ஆட்டுக்களை தள்ளிட்டு வரதுக்குள்ள பெரிய பாடம் போச்சு திரும்பி அதே இடத்துல கொண்டு போய் போட சொல்லுவாங்களே என்னமோ தெரியல நமக்கு எதுக்கு வம்பு திரும்பி தள்ளிக்கொண்டு அந்த இடத்துல போட்டு வச்சிடலாம் சரி சரி மணி தான் ஆயிட்டு இருக்கு தொகையல் மாதிரி இருக்கு இதுவே போதும் நல்லா தான் இருக்கு தாளிச்சுட்டோனா சரி எடுத்துட்டு போகலாம் சுந்தரி இன்னைக்கு தோசையும் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்படி இன்னைக்கு மட்டும் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு தேங்காய் சட்னி நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னைக்கு அந்த தேங்காய் சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு எப்படி எப்படி சுந்தரி இப்போ எனக்கு சொல்லியே ஆகணும் இப்படி எல்லாம் சமப்பா நான் நினச்சி கொடுப்பாக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாரு ஷப்பா அம்மா இதெல்லாம் காதில் கேட்கவே முடியல நான் மீதியாக இருக்க சொல்லி நான் எனக்கு டென்ஷன் டென்ஷனாக வருது அப்படி என்னடா உங்க அம்மா கறி எவ்வளவு அழகா சமைச்சிட்டா ஓவர தலைய தூக்கி வச்சிட்டு ஆறற அப்படி என்ன சமைச்சா சுந்தரி அம்மாவுக்கு ரெண்டு தோசை கொண்டு வந்து கொடு அப்பதான் அந்த சட்னியோட அருமை எப்படின்னு தெரியும்

அப்படி அப்படி ஒரு சட்னி நீ வைக்காத சட்னியா தேங்காய் சட்னி நீ எப்படி அழகழகா வெரைட்டி வெரைட்டி ஆகப்பா இவ அப்படி என்ன வச்சு அண்ணா ஓவரா பேசுது சின்ன பொண்ணு அதை வாயால் எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது நீ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சாப்பிடு ஆஹ் இருனே வரட்டும் சாப்பிட்டு பாத்துட்டு சொல்றேன் எங்க அம்மா வைக்கிற மாதிரி இல்லதான் பொய் தான சின்ன பொண்ணு சொல்றேன் ஏன் இப்படி பொய்லாம் பேசுற அவ்ளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு இல்லன்னு சொல்றியா அம்மா சுந்தரி எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிற எப்படி தாंपा வச்ச எனக்கு ஏதோ என்னால தெரியாது கஷ்டப்பட்டு ஏதோ இருக்கு போல ஓ நான் சொல்லிதான் அரைக்க வச்சேன் நீ நல்லா கூட சூப்பர் மம்மி சூப்பர் நல்லா மேனேஜ் பண்றியே ஓ அப்படியா உன டெய்லி எல்லாம் அரேஞ்ச் சொல்லல உனக்கு கஷ்டமா இருக்கும் உனக்கு எப்பல்லாம் தோணு தோணுதோ அது மாதிரி செஞ்சுக்கோ சரியா ஆ சரிங்க அதுல எல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல டெய்லி கூட அரைச்சுக்கலாம் அதனால என்ன இருக்கு உங்களுக்கு டேஸ்டா இருந்தா ஓகே தான் எங்க மம்மிக்கு பசிக்கு தான் எங்க சாப்பாடு வரலையா இன்னும் ஐயோ அத்தை இந்த வரேன் அத்தை ஊத்தி வச்சிருக்கேன் மறன் பாருங்க இந்த போய் எடுத்துட்டு வந்துறேன் சுந்தரி சரி நீ சாப்பிட்டியா ஆ எனக்கு ஒரே பசிங்க ஃபர்ஸ்டே நான் சாப்பிட்டுட்டேனா பாத்துக்கோங்க அப்புறம் உங்க எல்லத்துக்கு ஃப்ரீயா ஊத்தி குடுக்கலாம்ட்டே ஓ அப்படியா சரிப்பா பேசிட்டே இருக்க சீக்கிரம் எடுத்துட்டு வா ஓ மறந்து போயிட்டேன் வெந்து போறேன் என்னடி சின்ன பொண்ணு நிஜமாவே நல்லா தான் இருக்கா என்ன மம்மி உண்மையாவே தாம்மா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு நீலாம் அப்படி வச்சதே கிடையாது தெரியுமா ஆட்டுக்கல் எப்படி தான் ஆட்டினாலும் தெரியல இவ்வளோ ஒரு தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கு கொண்டுட்டு வரட்டா அது அப்படி என்ன தான் டேஸ்ட்டுன்னு நானும் பார்க்குறேன் ஆட்டுக்கல் நான் ஆட்டினாவே டேஸ்ட்டு தாண்டி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு கொண்டுட்டு வருவா ஐயோ சாரிங்கத்த ஏங்க சாரிங்க இங்க ஊத்தி வச்சுட்டு பேசிட்டே இருந்தேன் அவங்க கூட எல்லாம் போய் பார்த்து கருகியே போச்சுங்க பாவம் அத்தை நான் என்னங்க பண்ணுவேன் சரி அத்த எப்படியா இருந்தாலும் பசிக்கு சாப்பிட்டு தாங்க எடுத்துட்டு வந்துட்டேன் என்னாடி இல்ல என்ன கதை விட்டுட்டு இருக்கியா ஒரு மனுஷன் இங்க எப்பயில இருந்து பசியில உட்காந்துருச்சு நீ பாட்டுக்கு கருகனை தோசையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுவேன்னு சொன்னா நான் எப்படி சாப்பிடுவேன் ஒழுங்க தோசையை தூக்கிட்டு ஓடிடு சொல்லிட்டேன் இப்ப எனக்கு நல்லா முறுமுறுனு நெய்ரோஸ்ட் போட்டு கொண்டுட்டு வர்றேன் சொல்லிட்டேன் யா சுந்தரி பாவம் தானே பசியில தானே இருக்காங்க ஏன் இது இல்லைன்னா இன்னொரு தோசை சுட்டுட்டு வர வேண்டியதானே இதையே எதுக்கு கொண்டு வந்துச்சற அதுல தான்ங்க ஒண்ணு மாவே தீந்து போச்சுங்க என்ன மாவு போச்சா என்ன சொல்ற மாவு நம்ம கேட்டாலும் சாப்பிடுவோம் இதுல ஒரு தோசை எடுத்துக்க அப்படி ஒண்ணே உனக்கு வேணாடா சொன்ன இப்போ எனக்கு தோசை வந்தாவணும் ஐயோ நான் அல்லா நடி நடிக்கிற எடி அதுக்கு தான் நீ நல்லா முதல்ல முடிஞ்சிட்டு இவளுக்கு கருகுண தோசை ஊற்றி கொடுப்போன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தியா ஐயோ அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி நிஜமா நான் நினைக்கவே இல்லைங்க அத்தை தெரியாமல் தான் நடந்துச்சு எங்கத்த அப்படிலாம் நினைக்கிறீங்க பேசுகிறீங்க நானும் அப்படி உங்களை போய் நினைப்பேனா நல்லவன் நல்லவன் நினைச்சிக்கிட்டு இருந்தா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இப்போ எனக்கு தோசை வந்தாகணும் பாவம் எங்க அம்மா காலையில இருந்து சாப்பிடல தெரியுமா உங்களுக்கு என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்னன்னு அது இதுக்கு தான் இவ்வளவு நீ கூட்டிட்டு வந்தியா சின்ன பண்ணு அவன் பேசாத அண்ணிய இவங்க ஒழுங்கா ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்தா நான் ஏன் அவளை அவன்னு சொல்ல போறேன் அண்ணின் தானே சொல்லுவேன் இவ வேணுன்னே பாவம் அம்மாக்கு கருகுண தோசையை கொண்டு வந்து கொடுத்துருக்கா எம்மா இதை சும்மா விடாத நீனு இந்த தோசையை இவளே திங்க சொல்ற இப்போ ஐயோ நானா எனக்கு வேண்டா நான் இப்பதான் தோசை நல்லா சாப்பிட்டுட்டேன் எனக்கெல்லாம் கொடுக்காதீங்க நீங்களே சாப்பிடுங்க பசியா இருந்தா ஏரியா என்ன திரும்பி திரும்பி என்னையே சாப்பிட சொல்றா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல என்னை பார்த்தா கருகுண தோசை திங்கிற மாதிரியா இருக்கு நான் நல்லா சுடு சுடு அங்கனே சுட்டு சுட்டு தின்னவடி மாவு இருந்தால் தான் இன்னொரு தோசை ஊற்றி கொடுத்துருவேனே தே நான் தான் மாவே இல்லை நீ ஏங்க தான் இப்போ புரிஞ்சிக்க சாப்பிடுங்க நாளைக்கு கண்டிப்பாக நல்ல தோசையாக ஊத்தி தரேன் ஏமா சாப்பிடுமா சுந்தரி தான் மாவு இல்லைங்கிற என்ன பண்ணுவான் மாவு இருந்தால் தான் உனக்கு ஊற்றி கொடுத்துருப்பாள்ல இல்லை சுரேஷ் இதுக்கு தான் அவளை எழுத்துட்டு வந்தியா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் பிடிக்கலடா இவை நீ இவ்வளோ இந்த வீட்டில் இருக்கணும்னா ஒழுங்காக என்கிட்ட நடந்துக்க சொல்லி இவளை சொல்லிட்டேன் மா சுந்தரி பாவமா உன்னை அப்படி நினைப்பாளா உனக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படி போய் யாரு இவளா நான் என்னென்ன பண்ணுறனோ பார்த்து பார்த்து பண்ணாலும் இவ என்னை ஒரு மாதிரி தான் நினச்சிட்ருக்குறான் நானே பாவம் போகுதுன்னு எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க இன்னும் போய் எடுத்துகிட்டு வந்துருவோம் தான் தான் போனேன் அதுக்குள்ளே கருகி போச்சு நான் என்னத்தான் செய்யறது நீங்களே சொல்லுங்கள் பாவம் நீங்கள் சரி விடு சுந்தரி பாருமா சுந்தரி உனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு பாரு ஏய் என்னாடி அம்மாவுக்கு ஒரு தோசை கொடுக்குறியா இல்லையா போமா அங்கிட்டு நானே கொலா பசியில் இருக்கேன் எனக்கு இந்த ரெண்டு தோசை கூட பத்தாது நீ வேற நம்ம நிலம இன்னைக்கு இந்த கருகுன தோசை தானோ வேற வழியில் சாப்பிடுவோம்